நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்கிறார் வள்ளலார் சுவாமிகள் அதன் விரிவுரையாக இப்பொழுது சொல்லும் நா நமச்சிவாய என்ற தலைப்பில் உங்களிடையே சேலம் ருக்மணி அவர்கள் மேடை அவர் வசம் பாலும் தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தாம் ஐந்து கரத்தனாய் ஆனை முகத்தனாய் இந்தி நிலம்பெறை போலும் எயிற்றனாய் நந்தி மகனாய் ஞான கொழுந்தாய் விளங்குகின்ற விகடச்சக்கர விநாயகனுடைய மெய்ப்பதம் போற்றி உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனாக ஆறுபடை வீடுகளிலே ஏறி நின்று அரசோச்சுகின்ற கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை விளங்குவள்ளி காந்தனை கைதொழுது ஒருமானை கரத்திலே வைத்து ஒருமானை சிரத்திலே வைத்து உலகேழும் தருமானை பாகத்திலே வைத்து அருள் செய்யும் பெருமானாக பவளனிடும் சைலம்போல் வரும் யானைமுகப் பெருமானை தருவானாக பொறியானை மகிழையேறும் பெருமானாக விளங்குகின்ற உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலையார் திருவடிகளை சிந்தையிலே பதித்துக்கொண்டு மாயவன் தங்கையாய் மரகதவல்லியாய் மணிமந்திரக்காரியாய் மாயாஸ்வரூபியாய் ஆயிமக ஆனந்தவல்லியாய் அகிலாண்டவல்லியாய் அபிராமவல்லியாய் பிரணவஸ்வரூபியாய் பிரசன்னவல்லியாய் பிரிய உண்ணாமலையாய் விளங்குகின்ற அன்னையினுடைய திருப்பாத கமலங்களை இதயத்திலே பதித்து கொண்டு குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவனாக அன்று ஞாலம் பிரானாக பரனாக விளங்குகின்ற திருவேங்கடமுடையான் சீரடிகளை பணிந்து போற்றி வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நல்ல பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பக்தி திருவிழாவை நீண்ட நெடும் காலமாக எல்லோராலும் போற்றத்தக்க வகையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற விஜய் டிவியினருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் அருமை மகள் சுமதி அழகாக சொன்னார் நமசிவாயத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தோடு நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறார் இந்த உலகத்திலேயே உலகம் தோன்றிய காலத்திலே இருந்தே எப்போது யாராலே தோற்றுவிக்கப்பட்டது என சொல்ல முடியாத ஆராய்ச்சியாளர்கள தீர்மானிக்க முடியாத ஒரு மதம் உண்டு என்றால் அது இந்து மதம் தான் இன்னும் சொல்ல போனா இந்துவாக பிறக்க முடியுமே தவிர இந்துவாக மாறுவதற்கு எந்த சட்ட கிடையாது அந்த சனாதன இந்து மதம் என்று சொல்லுகிற பொழுது அதிலே ஆறு பிரிவுகள் தெய்வ வழிபாட்டை வைத்துக்கொண்டு பின்னாலே வந்தது சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் கானபத்தியம் சௌரம் ஆனால் இந்து மதத்திலே ஆறு பிரிவுகள் இருந்தாலும் அனாதியாய் ஆரம்பத்திலே தோன்றியது சைவம் தான் மற்ற எல்லாம் அதுக்குள்ள அடங்கிடுத்து சக்தி வழிபாடு சிவன் கோவிலே இருக்கிறது கணபதியும் விநாயகரும் கரு கருவறைக்கு முன்னாலேயே இருக்கிறார்கள் சங்கர நாராயணனாக எம்பெருமான் வைணவத்தையும் தன்னோடு கலந்து கொண்டார் பல கோவில்களிலே சூரியன் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாளிலே லிங்க திருமேனி மேல் விழுவது இன்றைக்கும் பார்க்கக்கூடிய விஷயம் அதனாலே எல்லாம் சேர்ந்தது இன்னும் சொல்ல லிங்கத்திலேயே மேலே இருக்கிற பானம் சைவம் ஆவுடையார் வைஷ்ணவம் திருமால் கீழே இருக்கிற பீடம் பிரம்மா அதனாலே எல்லாம் சேர்ந்தது தான் சைவம் இன்னும் சொல்லப்போனால் முதன் முதலிலே தோன்றியதே லிங்க வடிவு தான் நீங்கள் மொட்டை மாடியிலே போய் படுத்துக்கொண்டு ஆகாயத்தை பாருங்கள் மேலே இருக்கிற ஆகாயம் ஒரு கோலமாக ஒரு அண்டத்திலேயே ஒரு லிங்கமாகத்தான் தெரியும் ஆரம்பத்திலே தோன்றியதே லிங்க வடிவு தான் இன்னமும் அதிகமாக நாம் ஆராய்ந்து பார்த்தால் இமயம் தொட்டு குமரி வரையிலே மட்டுமல்ல கடல் கடந்த இடங்களிலே திருகோணமலை போன்ற மிகச்சிறந்த மலைகளிலே கூட மூலஸ்தானத்திலே இருக்கிற லிங்க வடிவு ஒளிவட்டு செதுக்கப்பட்டது அல்ல நர்மதையிலே இருந்து கிடைத்த பானம் நான் அண்மையிலே அங்கே போயிருந்த போது நர்மதையிலே தாளகுண்டு என்ற ஒரு இடம் இருக்கு அந்த இடத்திலே நான் மண்ணிலே தண்ணீரிலே முழுகுவோமே அந்த அடிவாரத்திலே இருந்து அவரவருடைய பக்திக்கு தகுந்தாற் போல சிறியதும் பெரியதுமாக லிங்க வடிவம் கையில் கிடைக்கும் அதுக்கு பேர் பானம்னு பேர் அந்த பானம்தான் பல கோவில்களில் உளிபடாமல் வழவழப்பாக அந்த பானங்கள் தான் லிங்கமாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது சிவபெருமானுக்கு மூன்று வடிவம் அருவம் உருவம் அருவுருவம் நடராஜராக சோமாஸ்கந்தராக அவரே சந்திரசேகரராக இருப்பது வடிவம் உருவம் உருவம் இருக்கிறது ஆனால் கண்காது மூக்கு எதுவுமே இல்லை இது அருவமா உருவமா ரெண்டும் கலந்த அருவுருவம் லிங்கத் திருமேனி பஞ்சபூதங்களாக நிலமாக நீராக நெருப்பாக ஆகாயமாக காற்றாக விளங்குவது பஞ்சபூதமாக இருப்பது அருவம் அது மட்டுமல்ல சிவபெருமானுக்கு மட்டுந்தான் ஐந்து வகையான வடிவங்கள் எல்லா சிவன் கோவிலையும் இருக்கும் ஒன்று ஆனந்த வடிவம் அதுதான் நடராஜா இன்னொன்று கருணை வடிவம் அதுதான் சோமாஸ்கந்தர் மற்றொன்று சாந்த வடிவம் அது தட்சிணாமூர்த்தி வசீகர வடிவம் விட்சாடனர் வீர வடிவம் பைரவர் இந்த ஐந்து வடிவங்களும் எல்லா சிவன் கோயிலையும் உண்டு இப்படி உலகத்திலேயே எல்லா விதமான தத்துவங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கின்ற சைவம் ஆதிசைவம் என்றே அதுக்கு பேர் அதாவது பூஜை பண்ணினவர்களுக்கு ஆதிசைவர்கள்லே பேர் இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த சிவபெருமானுடைய வடிவத்தை வேதமூர்த்திபோ என்றைக்கு வேதங்கள் தோன்றியதோ அப்பொழுதே வேதத்துக்கு இறைவன் அடக்கம் இறைவனுக்குள்ளே வேதங்கள் அடக்கம் அது இங்கே மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் மற்றதெல்லாம் யாராலே சொல்லப்பட்டதுன்னு வரும் ஆனால் இந்து மதத்திலே மட்டும்தான் இறைவனும் வேதங்களுக்கு கட்டுப்பட்டவன் அதனால தான் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் எல்லா அவதாரங்களிலே கூட ஆண்டவன் கூட சில சந்தர்ப்பங்களிலே சில தவறுகள் செய்தது போல தோன்றினார் ஒரு அவதாரத்திலே நிகழ்ந்ததற்கு அடுத்த அவதாரத்திலே கண்டிப்பாக அதற்குரிய தண்டனை உண்டு பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஆண்டவன் கூட சில சந்தர்ப்பங்களிலே சில தவறுகள் செய்தது போல தோன்றினார் ஒரு அவதாரத்திலே நிகழ்ந்ததற்கு அடுத்த அவதாரத்திலே கண்டிப்பாக அதற்குரிய தண்டனை உண்டு வாலியை மறைந்திருந்து கொன்றதனாலே கிருஷ்ணனை மறைந்திருந்து ஜரா என்ற வேடன் அழித்தான் அண்ணன் தம்பியான விபீஷண கும்பகர்ணனை பிரித்த போது அதற்காக ராமலட்சுமணர்களே உத்தரகாண்டத்திலே பிரிய வேண்டிய நிலைமை வந்தது அது சைவத்துக்கும் உண்டு உமையவள் இறைவன் கண்ணை பொத்திய காரணத்தினாலே பூலோகத்தில் போய் தவம் சென்று வேகவதி ஆற்றங்கரையிலே காமாட்சியாக தவம் செய்து ஏகாம்பரேஸ்வரரை தழுவிக்கொண்டான் எல்லாருக்கும் உண்டு அது வேற எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது இதில் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உச்சரிக்க ஒரு மந்திரம் உண்டு பேரை சொல்லி பிச்சை எடுப்பாங்க அந்த காலத்தில் இப்ப பிச்சை எடுத்துட்டு தான் பேரே சொல்லுகிறார்கள் அது வேற விஷயம் பேரை சொல்லி பிச்சை எடு யார் பேர ஆண்டவன் பேர பிச்சைனா அவங்ககிட்ட கேட்கணும் ஒரு அரணா கயிறு கூட நம்ம கொண்டு போக முடியாது காதர்ந்த பூசியும் வாராது கான் கடைவழிக்கே வாழ்நாள் முழுக்க அன்ன விஜாரம் அதுவே விசாரம் சொன்ன விசாரம் தொலையா விசாரம் மங்கையரை பண்ணு விசாரம் பல நாள் விசாரம் என்ன விசாரம் வைத்தா இறைவா கட்சி ஏகம்பனே சொன்னது யார் பட்டினத்தார் எல்லாத்தையும் துறந்து விட்டு ஒரு முழ துண்டோடு திரிந்து அவர் சொல்லுகிறார் எத்தனை விசாரம் பிறக்கும் போது கொடு வந்ததில்லை பிறந்து மண்மேல் இறக்கும் போது கொடு போவதில்லை இடையில் வந்தது இறைவன் தந்தது என்று கொடுக்கறியாத குலாமருக்கு என் செய்வேன் கட்சி ஏகம்பனே எதையும் நாம கொண்டு வரவும் இல்லை கொண்டு போகவும் முடியாது மிகப்பெரிய கஸ்டம்ஸ் அவர்தான் அவரை மீறி ஒன்றும் நம்மால் கொண்டு போக முடியாது அப்படி பிறப்பும் இறப்பும் பிறர்தர வாராமல் இருக்கின்ற அந்த ஆண்டவனுடைய நாமத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆயுச பிச்சை கேட்கணும் முயற்சி தான் நாம் செய்யலாமே தவிர முடிவு அவன் கையில் விதை போடுகிற போதே இந்த செடியிலே இத்தனை பூசணிக்காய் காக்க வேண்டும் இதை இத்தனை ரூபாய்க்கு விற்க வேண்டும்னு யாரும் தீர்மானம் பண்ண முடியாது விதை போடுவது நம்ம வேலை தண்ணி ஊற்றலாம் எரு போடலாம் கட்டலாம் ஆனால் அந்த விதை முளைத்து மண்ணை பூமிக்குள்ளே பதிகிறதே அந்த வேகம் அவன் எங்கேயோ ஒரு ஒரு விவசாயி பயிர் செய்ய அங்க காய்ச்ச கத்திரிக்காய் பல கத்திரிக்காயோட சேர்ந்து லாரியில வந்து சேலத்துல எங்க வீட்டு குழம்புல அந்த கத்திரிக்காய் இருக்குன்னா அது விதைத்த போதே நமக்குன்னு பண்ணிடுது வேற ஒருத்தருக்கு போகாது அது நமக்கு இல்லைன்னா அந்த குழம்ப ஊத்திக்கிற போது தவறி கீழே கொட்டிடு அல்லது யாராவது வந்து அவங்களுக்கு ஊத்த வேண்டிய நிலைமை வரும் அது யாருக்கு என்று தீர்மானிப்பது ஆண்டவன் தான் நீசை பலனை பற்றி நீ கவலைப்படாதே கட்சிப்ப தூக்கி எறிகிறது கர்மா அதை நான் செய்யலாம் ஆனா அது இங்க விழுமா இங்க விழுமா இங்க விழுமா இங்க விழுமா என் கையில இல்ல அது எங்க வேணா விழலாம் தீர்மானிப்பது அவன் அவன் தீர்மானிப்பது பதினாலு சாட்சிகளை கேட்டுவிட்டு தான் செய்கிறான் எட்டு திசைகள் வானம் பூமி சூரியன் சந்திரன் கோமாதா மனசாட்சி இந்த பதினாலு சாட்சிகளையும் விசாரித்து விட்டுத்தான் ஆண்டவன் நல்லதோ கெட்டதோ நமக்கு தருகிறான் கடையில் எல்லா அரிசியும் இருக்கு பாசுமதியும் இருக்கு பொன்னியும் இருக்கு மட்ட அரிசியும் இருக்கு அவர் யாருக்கு எதை கொடுக்கணும் அவர் தீர்மானம் பண்றதில்ல அவர்கிட்ட எல்லாம் இருக்கு நாம கொடுக்கிற காசுக்கு தகுந்தார் போல அரிசி கொடுக்கிறார் ஆண்டவனும் அதே தான் அவங்க நாம இருவினை என்ற பாவ புண்ணியத்தை நாம கொடுக்க நாம கொடுத்ததற்கு தகுந்த பலனை அவன் கொடுக்கிறான் அதுதான் நல்லவன்கிறோம் கஷ்டப்படுறான் அயோக்கியங்கிறோம் அவன் சுகமா இருக்கான் முன்வினை பயன் விதிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா என்ன நடக்க வேண்டுமோ அது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று படிப்பவன் படி அழப்பவன் ஆண்டவன் நடந்து முடிந்த ஒன்றுக்கு இதற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறோமே அது விதி நம்மை மீறி நடப்பதுதான் ஒரு பையன் காலேஜுக்கு கட்டடிச்சுட்டு காலேஜுக்கு அம்மா கிட்ட பணம் வாங்கிட்டு அன்னைக்கு வந்த புது படத்தை முதல் நாள் முதல் ஷோ பார்க்க போயிட்டான் வரைக்கும் அவன் மதி அம்மாவை ஏமாத்தி காலேஜில் அவனுக்கு பதிலாக ப்ராக்சி கொடுக்க வச்சு டிக்கெட்டும் வாங்கி போய் உட்காந்தாச்சு ஆனால் எந்த தியேட்டர்லையும் ஒரு வருஷம் டிக்கெட்டை முழுசாக கொடுக்க மாட்டான் நாலு நாலு டிக்கெட் மிச்சம் வைப்பான் ஏன்னா கடைசி நேரத்தில் ஜோடியாவோ ரெண்டு பெண்களாவோ வந்தால் அவங்களை எழுந்திரிக்க சொல்லக்கூடாதே உட்கார வைக்கணும்னு இவன் படம் பார்க்குறான் சுவாரஸ்யமாக பக்கத்தில் இருக்கிற தொடையில் தட்டுறான் முதுகில் தட்டுறான் ஆஹா பேஷ் பேஷ் அப் அற்புதம் அற்புதம் என்ற லைட் போட்டான் பார்த்தா பக்கத்தில் உட்காந்துருந்தது அவங்க அப்பா இவன் சினிமாவுக்கு போறதுக்கு போட்ட திட்டமெல்லாம் இவனோட மதி ஆனா அதே படத்துக்கு அத்தனை சீட் இருக்கும்போது போது அவன் பக்கத்திலேயே உட்கார்ந்து இவங்ககிட்டயே அடி வாங்கினாரே அது அவர் செஞ்ச விதி அதுதான் கடவுள் நம்ம சக்திக்கு மீறி ஒன்று நடக்குமே ஆனால் அது விதி அந்த விதியை எப்படி தீர்க்க வேண்டும் நம்ம மனசால தீர்க்கணும் ஆண்டவன் அழகா சொல்வார் நெக்கு நெக்கு நினைபவர் நெஞ்சு உள்ளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பான் அவர்தம்மை அம்மையின் அணியே நீ பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ண வேண்டாம் பாலாபிஷேகம் பண்ண வேண்டாம் படுத்து உருள வேண்டாம் மலையேற வேண்டாம் மனசு உருகி 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 ஆண்டவனுடைய நாமாவை சொன்னால் உனக்குள்ளே வந்தவன் புகுந்து கொள்வான் ராமகிருஷ்ண பரமகம்சர் அழகா சொல்வார் நம்ம எல்லாரும் சொல்றோம் நாக்கு சொல்லுகிறது சிவசிவா என்று மனசு வசவசன்னு எதை எதையோ நினைக்கிறது கண்ணொரு பக்கம் பார்க்க காதல் கேட்க வாயொன்று சொல்ல மனசொன்று நினைக்க இது அல்ல ஒரு காதலனுடைய அன்பை எதிர்பார்த்து ஒரு காதலி எந்த அளவுக்கு அந்த காம உணர்ச்சி காமன உண்மையான அன்பு அன்போடு இருக்கிறாளோ அந்த காமமும் ஒரு பெற்ற தாய் தன் குழந்தை இடத்திலே எந்த அளவு பாசத்தோடு அழைப்பாளோ அந்த பாசமும் உலகியல் பொருள்களை நாம் அடைய வேண்டும் என்று எந்த அளவுக்கு உறுதி இருக்கிறதோ இந்த காமமும் இந்த பாசமும் உறுதியும் மூன்றும் சேர்ந்து அந்த உணர்ச்சியோடு ஆண்டவன் நாமாவை சொன்னால் பலிக்கும் நாம சொல்றோம் தினமோ ஸ்லோகம் சொல்றோம் விநாயகர் அகவல் சொல்றோம் அபிராமி அந்தாதி சொல்றோம் மகிஷாசுர பர்தரி சொல்றோம் நான் அதை சொல்லாம சாப்பிட மாட்டேன் எனக்கும் சேர்த்தி தான் சொல்றேன் இது ஊருக்கல்ல உபதேசம் சொல்றோம் ஆனா பாதி அபிராமி அந்த சொல்லும் போதே கேஸ் வாசனை வருதே அதை போய் நிறுத்து யார் அபிராமி போய் நிறுத்துவாளா வாய் சொல்லுகிறது மனசு அதுல ஈடுபடலையே பார்க்கின்ற பொருளோடு நீயே ஆனாய் மலர் பறிக்கவும் அஞ்சினேன்னார் தாயுமானவர் எல்லா இடத்திலேயும் நீக்கமற நுழைந்திருக்கிறான் ஆண்டவன் இயற்கையை பார்த்தால் இறைவன் நினைவு வரணும் அருவியை பார்த்தா சோப்புல நுற வருமான நினைக்க கூடாது இந்த அருவியை ஆண்டவன் படைத்திருக்கிறான் என்ன அற்புதம் ஒரு பூவை பார்த்தால் இறைவன ஒரு புழுவை பார்த்தால் இறைவன எதை பார்த்தாலும் ஆண்டவனுடைய சிருஷ்டி எவ்வளவு அழகாக இருக்கிறது எவ்வளவு அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்று எண்ணணும் அப்படி எண்ணுகிற போது நம்ம அறியாம அவன் பேர சொல்லணும் அந்த பேரை சொல்லுவதற்கு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு மந்திரம் உண்டு மதத்திலே எல்லா தெய்வங்களும் மந்திர மூர்த்திகள் மந்திரபூர்வமானவர்கள் சிவபெருமானுக்குரிய மந்திரம் நமசிவாய என்ற பஞ்சாட்சரம் திருமாலுக்கு ஓம் நமோ நாராயணாய முருகனுக்கு ஓம் சரவணபவ என்ற சடாட்சரம் இதுல சிவபெருமானுக்குரிய நமசிவாயத்தை எல்லா விதத்திலையும் சொல்ல முடியாது ஓம் நமசிவாய இது ஸ்தூல பஞ்சாட்சரம் சிவாய நம இது சூட்சம பஞ்சாட்சரம் சிவாய சிவ இது காரண பஞ்சாட்சரம் நம சிவாய என்ற ஸ்தூல பஞ்சாட்சரத்தை நாம சொல்லலாமே தவிர சூட்சமத்தையோ காரணத்தையோ சரியான குருவினிடத்திலே உபதேசம் பெறாமல் சொன்னால் பாவம் வரும் மைசூர் பாகு பண்ணுகிறீர்கள் மைசூர் பாகுல சர்க்கரைக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் உப்பை போட்டுட்டாலோ அல்லது இறக்க வேண்டிய பக்குவம் தவறி போயிட்டாலோ அதை மைசூர் பாகுன்னு யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அதே மாதிரி ஆண்டவன் நாமாவை சொல்லுகிற பொழுதும் நினைப்பு வேறொரு பக்கத்திலே சேர்ந்து விட்டாலோ உப்பை போல அல்லது பக்குவம் இல்லாமல் அவசர கதியிலே சொன்னோமே ஆனால் அதற்கு பலன் கிடைக்காது எதிர்மறையான பலன் கிடைக்கும் அதனால பழக்கப்படுத்திக் கொள்ளணும் ஒரு திரும்ப திரும்ப சொன்னால் பழக்கம் பழக்கமாயிட்டா தானா வழக்கமாயிடும் பத்து நாளைக்கு அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு எழுந்தா பதினோராவது நாள் அலாரம் வேண்டாம் தானா எழுந்திருக்கிறாங்க பல பேருக்கு நாலு மணிக்கு காப்பி குடிச்சு பழக்கம் மூன்றரை மணிக்கு மேலே எழுதுறது எல்லாரும் உயிரி வாங்குவாங்க ஃபில்டரை போட்டு டொக்கு டொக்குன்னு தட்டிட்டு பழக்கம் பழக்கம் வழக்கம் ஆகணும் இங்கே அதனால தான் அந்த வழக்கத்தை உண்டாக்கி கொள்ளுவதற்காகத்தான் பூவுக்கு அணிகலம் பொங்கு தாமரை ஆவுக்கு அணிகலம் அறன் ஐஞ்சாடுதல் கோவுக்கு அணிகலம் கோட்டமின்பை நாவுக்கு அணிகலம் நமசிவாயவே காதுக்கு தோடு போடுறோம் வசதி இருந்தால் வரிசையாக குத்திக்கிறோம் மூக்குக்கு ரெண்டு மூக்குக்கு மூக்குத்தி போட்டு பத்தாட்டா புல்லாக்கம் போட்டுக்கிறோம் கையில் இதுலேருந்து இது வரைக்கும் வளையல் இங்க வளையல் போடலைன்னா வங்கி கழுத்துல சாரி சாரியாக நகைகள் எல்லாத்துக்கும் போடுறோம் ரெண்டே ரெண்டு உறுப்புக்குத்தான் நம்ம நகை போட முடியாது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரியா இருந்தாலும் கண்ணில் ஒரு குத்து குத்தி ஒரு வைரத்தை தொங்க விட முடியாது நாக்கில் ஒன்று குத்திக்க முடியாது ரெண்டுக்கு போட முடியாது ஆனா ஆண்டவன் இந்த ரெண்டு உறுப்புக்கு நகை கொடுத்துருக்கான் கண்ணிலேயும் தண்ணீர் வைத்திருக்கிறான் நாக்கிலேயும் தண்ணீர் வச்சிருக்கான் உங்களுக்கு காதுல தண்ணீர் வடிந்தா வியாதி மூக்குல தண்ணீர் வடிந்தா ஜலதோஷம் உடம்புல தண்ணீர் வந்தா மகோதரம் சிறுநீரில் தண்ணீர் வந்தா நீரிழிவு ஆனா கண்ணுல தண்ணி வராட்டா வியாதி நாக்கில் தண்ணி வராட்டா வியாதி ஏன் இது ரெண்டுக்கு மட்டும் ஏன் வச்சிருக்கா அட பாவி நீ பாக்குற பார்வையில கொஞ்சம் ஈரம் இருக்கட்டும்டா இரக்கம் இருக்கட்டும்னு கண்ணுக்கு நீ பேசுற பேச்சில கொஞ்சம் இரக்கம் இருக்கட்டும்டா கருணை இருக்கட்டும்டா நாக்குல ஈரம் அது மட்டும் இல்ல நாக்குல நரம்பே இல்லை ஏன்னா நரம்பு இருந்தா சுளுக்கிக்கும் நாம தான் சாக்கு இருக்குல்ல ஏதாவது சொல்றதுக்கு அதனால் ஏதாவது பண்ணுனால் இத்திரூடு குண்டூசி குத்தினா அதுக்கு ஒரு பெரிய ஏர் மகாராஜா மாதிரி ஒரு தொப்பி போட்டு வச்சுட்டு எந்த வேலை சொன்னாலும் கைவலி நாக்கு சுளுக்கிக்கிட்டால் சொல்ல மாட்டோம் ஆண்டவன் நாமாவை சொல்லி எனக்கு நாக்கு சுளுக்கிக்கிச்சு ஏமாற்றக்கூடாது மனுஷன் எப்படி எப்படிலாம் ஏமாத்துவான்னு ஆண்டவனுக்கு தெரியும் அதனால தான் மற்ற மிருகங்களுக்கு இல்லாமல் நமக்கு மட்டும் கைரேகை வேறு வேறு ஆடு மாடுக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் நமக்கு தான் ரத்தத்தில் வேறு வேறு குரூப்பு உங்களுக்கு பொழுதுபோகலாம் டிவி பார்க்குறீங்கல்ல அந்த டிவியில் சீரியல் பார்க்கும்போது போர் அடித்தா வர்ற கரெக்டரோட காதை பாருங்கள் ஒரு காது உள் மாதிரி இன்னொரு காது இருக்காது உலகத்தில் யாருக்கும் கிடையாது அதனால தான் நீங்கள் சிங்கப்பூருக்கு விசா எடுக்கணுன்னா காது தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுமா எனக்கு இது முதல்லையே புரியல கண்ணு தெரிகிற மாதிரி மூக்கு தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுன்னா அது ரைட்டு மூக்கு முடியுமா இருக்காமா காது தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கணுமா நான் சிங்கப்பூர் போகிற எத்தனை தடவை எடுத்து திருப்பி திருப்பி அனுப்பினான் காது தெரியிற மாதிரி காது தெரிகிற மாதிரி எனக்கு கோபம் வந்துடுது எப்படியோ எடுத்துக்கோரோ அதை அனுப்பி விட்டேன் அதை ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி ஏன்னா ஒரு காது மாதிரி இன்னொரு காது இருக்காது ஏமாத்த முடியாது மனுஷன் எப்படி எப்படியெல்லாம் செய்வான்னு ஆண்டவன் நம்மளுக்கு அதிகமாக படைச்சி வச்சிருக்கான் ஒண்ணு வேண்டாம் நீங்கள் பெருமாள் கோயிலில் சக்கரப்பொங்கல் தர்றாங்க நெய் சொட்ட சொட்ட சக்கரப்பொங்கல் அந்த சக்கரை பொங்கலை வாங்கினா கை முழுக்க நெய் போட்டு அலம்புறோம் வச்சிருக்கிற கரண்டி வச்சிருக்கிற பாத்திரம் போட்ட தட்டு எல்லாத்துலேயும் நெய் ஒட்டி கொள்வது அத்தனையும் சீக்கா போட்டு கழுவுறோம் அத்தனையும் நாக்கில் போட்டு சப்பு கொட்டி தானே சாப்பிட்டோம் சாப்பிட்ட பிறகு நாக்கை இழுத்து வச்சு சோப்பா போடுறோம் இல்லையே நாக்கில் ஒட்டுறது இல்லையே ஏன் நாக்கு சாப்பிடுவதற்காக மட்டும் அல்ல வாய் ஒன்று மட்டும்தான் ஆண்டவன் நாமாவையும் சொல்லணும் நீ அவனுடைய பிரசாதத்தையும் சாப்பிடு நெய் ஒட்டி கொண்டான் நமசிவாய் உளருவான் உளருவோம் அதுக்காகத்தான் ஆண்டவன் உணரக்கூடாது என்பதற்காக அவன் எவ்வளவோ ஜாக்கிரதையா எல்லாம் படித்து கொடுத்துருக்கான் குழந்தைக்கு அழகா ஸ்கூலுக்கு போறதுக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்து யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்து ஃபீஸை கட்டி நல்லா விதவிதமாக சமைச்சு கொடுத்து இத்தனையும் எதுக்கு அவன் படிக்கணும்னு இத்தனையும் வாங்கிட்டு படிக்காம ஏமாத்துற மாதிரி நாமளும் பண்றோம் அதே தானே ராஜரத்னம் பிள்ளை நாதஸ்வரம் வாசிக்கிறார் ஒரு வெள்ளக்கார முன்னாடி அற்புதமா தோடி வாசிச்சார் பக்கத்துல ஒத்து முடிஞ்சது ரெண்டு பேரையும் மேடை கழைத்தார் சரி வெள்ளக்காரன் பாராட்டுவான் ராஜரத்னம் பிள்ளைக்கு ஐநூறுரூவா கொடுத்தான் ஒத்து வாசித்தவனுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தான் கொடுத்ததோடு மட்டுமில்லை ராஜரத்னத்தை கூப்பிட்டு சொன்னான் மிஸ்டர் ராஜரத்னம் எத்தனை வருஷமாக நீங்கள் நாதேஸ்வரம் வாசிக்கிறீங்க அவர் சொன்னார் நான் சின்ன பையன்லேருந்து இருந்து வாசிக்கிறேன் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக வாசிக்கிறேன் ஒத்து உதறவுன்ன கூப்பிட்டார் நீ எத்தனை வருஷமாக வாசிக்கிற ஆறு மாதமாக தான் இவருக்கு அந்த வெள்ளைக்காரன் சொன்னால் நாற்பது வருஷமா நாதஸ்வரம் வாசிக்கிற நீ வாயிலிருந்து எடுத்துட்டு எடுத்துட்டு வாசிக்கிற அவன் ஆறே மாசத்துல வச்சதை எடுக்கவே இல்லையா மூணு மணி நேரம் ஒத்து உதற வச்சுக்கிட்டே இருந்தான் அவங்கிட்ட நீ ட்ரெய்னிங் எடுத்துக்கோணும் எப்படி இருக்கு அதே மாதிரி ஆண்டவன் இத்தனையும் கொடுத்து நீ ஆண்டவன் நாமாவை சொல்லு என்றா நாம் அத்தனையும் வாங்கி கொண்டு அதை தவிர வேற மற்றதையெல்லாம் பேசுறோம் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்திக்கு கவசமாக இருந்தார்கள் இன்றைக்கு அயோக்கியர்களும் கெட்டவர்களும் பக்தியை தங்களுக்கு கவசமாக்கி கொள்கிறார்கள் அதானே நல்லவங்க கோவிலுக்கு போனா தள்ளியாங்கிறான் ஆனா அத்தனை கெட்ட காரியமும் ஊழலும் செஞ்ச அரசியல்வாதி வந்தா கர்ப்ப கிரகத்துக்கு கொண்டு போய் சாமியோட எடுத்து பரிவட்டம் கட்டி மாலையை போடுறோம் அவன் வெளியே வந்து அந்த மாலையை காரில் போடுறான் அது தெருவில் போற போது அந்த பூரா சிந்திரது கழுதையின் நாயை மிதிக்கிறது ஒரு கழுதைக்கு போட்டால் கழுத தான் மிதிக்கும் நல்லவனுக்கு போட்டால் அவன் கழட்டி கண்ணில் ஒத்திக்கிட்டு பத்திரமா வீட்டில் கொண்டு போய் பூஜை ரூமில் வைப்பான் இனம் இனத்தோடு தானே சேரும் அப்போ ஒருத்தர் கேட்டால் இப்படி பண்ணுறாரு சாமி கழுத்தில் இருந்த மாலை இவங்க கழுத்துக்கு வந்தது இவங்க கழுத்துக்கு எப்போ போச்சோ அது கழுத வாக்கி போச்சு அப்போ சாமி மேலே தப்பு இல்லை இவன் மேலே அதனால் இறைவனை வழிபடுகிற பொழுது ஆஹா வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை தூ தூழ்த்த மாமலர் தூவி தொழாதே வீழ்த்தவா வினையேன் எனக்கு வணங்க தலையை கொடுத்தான் வாழ்த்த வாயை கொடுத்தான் நினைக்க மடன் நெஞ்சை கொடுத்தான் இத்தனையும் கொடுத்து நான் அவனை வாழ்த்தாமல் வணங்காமல் இருந்தா தப்பு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் எனக்கு வணங்க தலையை கொடுத்தான் வாழ்த்த வாயை கொடுத்தா நினைக்க மடன் நெஞ்சை கொடுத்தா இத்தனையும் வணங்காமல் இருந்தா தப்பு இல்லையா அதனால தான் சொல்றார் நாவுக்கு அணிகலம் நமசிவாய பூவுக்கு அணிகலம் பொங்கு தாமரை ஏன்னா புஷ்பேஷு ஜாதி மா இன்னொள்ள தாமரை கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்வார் விரையுடன் கொள்ளும் பூவினில் மிக்க பங்கையும் போல வரையிடங்களில் சிறந்த தணிகை மால்வரை போல தரையிடங்களில் சிறந்தது காஞ்சியம் தலம் இது கந்த புராணத்தில் அப்போ தாமரை சிறந்தது மகாலட்சுமி இருக்கிற இடம் பூவுக்கு அழகு தாமரை அதே மாதிரி ஆவுக்கு பசுமாட்டுக்கு அழகு அதனுடைய சாணம் கோமயம் தயிர் பால் நெய் இந்த அஞ்சு செஞ்சா பஞ்சகவ்யம்னு பேர் சொட்டு சொட்டு கலந்துதான் தீட்டு போக நோய் போக பாவம் போக கொடுப்பார்கள் கோவுக்கு அணிகலம் கோட்டமின்மை ஒரு அரசனுக்கு அணிகளா அநியாயம் செய்யாம நியாயம் தவறாமை நாவுக்கு அணிகலம் நமசிவாயவே நீ நாக்குக்கு போடுற நகை எது தெரியுமா நம சிவாய இங்க அவர்கள் கொடுத்தது சொல்லுனா நமசிவாயவே அது எங்க வருது சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுகிறார் மற்ற நீ திருப்பாதமே பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் பிறவாத தன்மை வந்த இதே கற்றவர் தொழுதேத்தும் சீர் பாண்டி கொடுபடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லு நான் நம அவர் சொல்றார் அப்பா நான் ஒன்ன மறந்தாலும் பழக்கமாகிவிட்ட காரணத்தினாலே என் நாக்கு நமசிவாயும் பழக்கத்தை சொல்றேங்களுங்க ஒரு பிராமணர் உஞ்சி விருதிக்கு வருகிறார் உஞ்சி விருதினா முன்ன காலத்தில் ஏழையாக இருக்கிறவர்கள் ஒரு சொம்ப தேய்ச்சி எடுத்துக்கொண்டு நாராயணா நம சிவாயன்னு சொல்லி விடுவிடா போவார்கள் பிச்சை கேட்க மாட்டாங்க அவங்களா போடுவாங்க இவர் போனார் ஒரு பணக்கார வீடு அந்த வீட்டில் குழந்தைக்கு வெள்ளி கிண்டியில பால் கொடுத்துட்டு அந்த அம்மா அந்த கிண்டியை போட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான் கூடத்துல கிண்டி மட்டும் கிடக்கு இவர் வந்து ரேழியில் நிற்கிறார் ஹரே ஸ்ரீ கிருஷ்ணாய நம இவர் சொன்னது ஹரே ஸ்ரீ கிருஷ்ணாய நம கண் அந்த கிண்டியை பார்த்தது ஏழ்மை கிண்டியை எடுத்து பையில போட்டு போயிட்டார் ஒரு வாரம் அந்த வீட்டுக்கு போல அந்த அம்மா ஒரு நாள் கோவிலில் பாய் பார்த்து கேட்டார் ஏங்க வரவே இல்லை ஒரு வாரமா என்ன நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா நாளிலேருந்து வாங்க வந்தார் ஆனால் அவருக்கு வாயில் ஹரே ஸ்ரீ கிருஷ்ணாய நம்ம வரல ஹரே ஸ்ரீ கிண்டியாய நம்ம ஏன் ஒரு வாரமா அவர் மனசில் தான் இருந்தது தவிர கிருஷ்ணா இல்லை அதனால மனசுக்குள்ளே எதை பதிய வைத்துக் அதுதான் வாக்கிலே வரும் அதனால தான் நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லுனா நமஸ் சிவாயவை அப்பா சங்கிலி நாச்சியாரை மணப்பதற்காக திருவற்றியூர் அங்கே பொய் சத்தியம் பண்ணி விடுகிறார் கண்ணு போயிடுது பார்வை இல்ல அப்ப இறைவன் தோழர் இறைவனே சொற்றமிழால் என்னை பாடு நீ எனக்கு வன்றொண்டர் என்று இறைவனாகவே கேட்டு தோழனாக பெற்றுக்கொண்டவர் இப்ப சொல்றார் அவரு நான் நல்லவன் இல்ல இந்த பிறவி நோய் எனக்கு இருக்கு பிறந்து 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 எடுத்த பிறவி கணக்கில் அடங்கா பிறவி நோய் எனக்கு இருக்கு நான் ஒன்று நல்லவன்னு சொல்ல முடியாது எத்தனையோ தப்புக்கள் பண்ணி இருக்கலாம் ஆனாலும் உங்ககிட்ட வந்தேன் அழுக்கு மெய்கொடனின் திருவடி அடைந்தேன் அதுவும் நான் படர்ப்பாளது ஒன்று ஆனால் ஐயா நான் தப்புள்ள வந்தான் பொய் சத்தியம் பண்ணிட்டேன் சங்கிலி மேலே இருந்த காதலினால் அதனால நான் இந்த கண்ணு போக வேண்டும் என்று எனக்கு விதி இருந்தா நான் செஞ்ச தப்புக்கு இது நியாயம்தான் அதை சொல்லணும் ஆண்டவன் கஷ்டத்தை கொடுத்தா பாழா போன சாமி கஷ்டத்தை கொடுத்துருத்தேன்னு சொல்லப்படாது பெண்டாட்டி பால் பாயசம் வச்சாலும் சாப்பிடறீங்க காய்ச்ச வந்தா மிளகு ரசம் வச்சாலும் சாப்பிடுறீங்க அதே மாதிரி பத்திய சமையலையும் ஏற்றுக்கொண்டு விருந்து சமையலையும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி ஆண்டவன் கொடுத்த நல்லதையும் அவன் கொடுத்தது கெட்டதையும் நமக்கு புத்தி வருவதற்காக கொடுத்தது நன்றே வருடம் தீதிய வருடம் நானோ அதற்கு நாயகமோ நான் அதுக்கு இல்ல என் வினை பையன் நீதான் தான் தோண அப்ப அதனால இவர் சொல்ற அதுவும் நான் படர்ப்பானது ஒன்று ஆனால் அதுக்கு அப்புறம் சொல்ற அப்பா மாட்டுல பால் கறக்கணும்னா பக்கவாட்டில் உட்காந்து தான் மடியை பிடிச்சு கறக்கணும் ஆட்டுப்பால் வேணும்னா பக்கவாட்டில் கறக்க முடியாது பின்னால உட்காந்து ரெண்டு காலுக்கு இடையில கையை விட்டு தான் ஆட்டுக்கு ரெண்டே ரெண்டு காம்பு தான் பிடிச்சு இழுக்கணும் இப்போ நீங்க பின்னால இருந்து ஆட்டுப்பாலை கறக்கிற போது அந்த ஆட்டுக்கு வலிக்கும் வலிச்சா அது என்ன பண்ணும் தாங்க முடியாம பிழுக்கை போடும் நமக்கே ரொம்ப கஷ்டம் வந்தா பயம் வந்தா சில பேர் சிறுநீர் கழித்து விடுவார் சில பேருக்கு வைத்த கலக்கும் கெட்ட செய்தி வந்து ஐயோ எனக்கு வயிற்றுல சங்கடம் பண்ணுறது நீ பிடிச்சி அந்த காம்பை பிடிச்சி இழுக்கிற போது ஆட்டுக்கு வலி எடுக்கிறது அது பிழுக்க போடுது நீ பின்னால் உட்கார்ந்து பால் கறக்கிற போது அந்த பிழுக்க ஒன்று ரெண்டு பாலில் விழும் ஆட்டு பாலுக்கு ஆசைப்பட்டால் பிழுக்கை விழும் ஆனால் என்ன பண்ணுவான் அந்த பிழுக்கை தூக்கி தூர எரிஞ்சுட்டு தான் அந்த பாலை குடிக்கணும் இந்த அற்புதமான ஓமையை சொல்லுகிறா அப்பா அழுக்கு என் திருவடி அடைந்தேன் அதுவும் நான் படர்பால் ஒன்று ஆனால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகள் வழுக்கி வீழின் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் பிழைப்பன் ஆயிரம் என் திருவடி பிழையேன் ஒழுக்க என் கணுக்கு ஒரு மருந்து உரையாய் ஒற்றியூர் என்னும் ஊருரைவுனே பிழுக்கையை தூக்கி எறிந்து ஆட்டுப்பாலை ஏத்துக்கிற மாதிரி எங்கிட்ட இருக்கிற குறைகளை பாவங்களை வினைகளை தூக்கி எறிந்து விட்டு ஒரு நாமத்தையே நான் சொல்றேனே நமசிவாய நமசிவாய என்று கீழே விழுந்தாலும் நமசிவாய எழுந்தாலும் நமசிவாய படுத்தாலும் நமசிவாய தூங்கும் போது கூட நமச்சிவாய அதனால வழிக்கு வீழினும் நின் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் பிழைப்பன் ஆயினும் நான் ஆயிரம் தப்பு பண்ணாலும் நீன் திருவடி பிழையேன் உன்னுடைய திருவடிகளை நான் மறந்ததே இல்லை அதனால் என் கணுக்கு ஒரு மருந்து உரையாய் என்று கேட்கிறார் அப்போ அற்புதமாக இறைவனிடத்திலே போகிற போது நாம் பரமயோக்கியம்னு போக முடியாது நான் பாவிதான் நான் பாவிதான் ஆனா எப்போ உன் நாமத்தை சொல்ல ஆரம்பித்தேனோ அப்பொழுதே என் பாவம் போய்விடும் போய்விட்டது அந்த நம்பிக்கை வேணும் நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பது எங்க அப்பரடிகளை படாத துன்பப்படுத்தினார் மகேந்திர பல்லவன் சமணர்கள் பேச்சை கேட்டு கொண்டு போய் நீற்றறையில் அடைத்தான் சுண்ணாம்பறை அவருக்கு சொர்க்கலோகமா இருந்தது இறைவனுடைய திருவடி மாதிரி இருந்தது யானை காலிலே இடர வைத்தான் நான் அஞ்சுவதும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை